இப்போ வந்து இந்த அருமையான ஒரு தக்காளி சட்னி பண்ணியிருக்கு. இதை வந்து எப்படி பண்ணலாம், எவ்வளோ நல்ல டேஸ்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சட்னி அல்லது தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த அருமையான ஒரு தக்காளி சட்னி, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு தக்காளி சட்னி, அதை எப்படி நல்லா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வந்து தக்காளி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து இந்த நாட்டு தக்காளி தான் நிறைய எடுக்கிறேன் நான். எனக்கு தக்காளி அப்படின்னால நாட்டு தக்காளி தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஆகிடும் யூஸ்வலாக, கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கிடைக்காதுங்கிறதுனால கொஞ்சம் பெங்களூர் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வந்து நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு பெங்களூர் தக்காளி வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப எடுக்கல. இது வந்து பெங்களூர் தக்காளி போடும்போது கொஞ்சம் வந்து அந்த விழுது நல்லா கிடைக்காதுக்காக தான் இந்த பெங்களூர் தக்காளி ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கேன். மிச்சம் நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நாலாக கட் பண்ணி நம்ம வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணாலே போகிறோம். இப்போ இதெல்லாம் போட வேண்டிய சாமான்கள் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து புளியும் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வச்சிருக்கேன், பச்சை மிளகாயும் கொஞ்சம் வச்சிருக்கேன், ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இல்லை வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நமக்கு வந்து வேரியேஷன் பண்ணும்போது நம்ம வந்து கொத்தமல்லி அல்லது புதினா அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். இதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயிலே போட்டு பண்ணால் தான் அது வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்ல நல்லெண்ணெய், ஆஹா சூப்பராக இருக்கே. பெருசு பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம தாளிச்சுட்டு ரெடி பண்ணலாம். இப்போ பேன் நல்லா காஞ்செடுத்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும். நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் ஆனாலும் இது கெடாது. ஏன்னா இதில் தேங்காயெல்லாம் போட போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் கடுகு போடுறேன். இது ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கேன். இல்லை ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் போடலாம். இப்போ வந்து இந்த மிளகாயை போடுறேன். சும்மா அப்படியே போடலாம், நம்ம கிலோ அவசியம் நம்ம அரைக்க தானே போகிறோம், கிலோ வேண்டாம், அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிச்ச ட்ரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். இஞ்சி, பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், இது புளி. இந்த புளி வந்து கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே அந்த புளியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். ஜூசி டேஸ்ட் பண்ணாலும் ஜூசி எல்லாம் போட்டுடுங்க, அதுலேயே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா வதங்க வதங்க நல்லா பாதி ஆகிடும், உள்ளே போயிடும். அது இல்லை கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போடலாம், ஏன்னா உடம்புக்கும் நல்லது. மஞ்சப்பொடி வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ளது. ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் உப்பு போட போகிறேன், ஏன்னா இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும். இது சும்மா கொஞ்சம் தான் போடுறேன். அப்புறமா நம்ம அரைச்சதுக்கப்புறம் அரைக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்கினா தான் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக இது சிம்மில் குதிச்சிட்ருக்கு. இந்த பாருங்க, ஓ நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பச்சை மிளகாய்லாம் ஃபுல்லாக கலர் மாறி இருக்குது. பச்சை மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் நம்ம தாளிச்சு கொட்டினது எல்லாமே கலர் மாறி இருக்குது. தக்காளியும் இந்த நல்லா ஒரு பாதிக்கு மேலே நல்லா சுருங்கி இருக்குது பாருங்க. தோல் எல்லாம் நல்லா சுருங்கி இருக்குது. இப்போ தான் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இதை சிம்மில் வச்சு இதே மாதிரி பண்ணோம்னா நல்லா ஆகிடும். இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கு பாருங்க. ஆ நல்லா எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா வதங்கிடுத்து பாருங்க. சமையல் வதங்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆறி போயிடுத்து. ஸோ இதில் மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ரெண்டு தடவையே போட்டு அரைச்சிக்கிறேன், ஏன்னா அது வந்து நிறையா இருக்குது.
இப்போ இது ஆறுனப்புறம் அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோட தக்காளி சட்னி ரெடியா இருக்கு இதுக்கான மேலேயே நம்ம வந்து கொஞ்சம் தாளிச்சாதான் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஆல்ரெடி தாளிச்சுட்டு அதை நம்ம அரைச்சிட்டோம் ஸோ எகெயின் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயம் நல்லா போட்டு தாளிச்சு இதில் வந்து கொட்டிக்கலாம் இப்போ இந்த தாளிக்கிற கரண்டியில் எகெயின் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன் வழக்கம் போல் இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் பெருங்காயமும் போட்டிருக்கேன் ஸோ இதை எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம் செம பார்க்கவே அருமையாக அழகாக வந்திருக்கு தாளிச்சு குட்டி செம கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த அருமையான தக்காளி தொக்கு தக்காளி சட்னி இதை வந்து இங்கே பாருங்கள் தோசை சப்பாத்தி இட்லி அப்புறம் கொஞ்சம் சாதமும் பெசஞ்சிட்டு ஒரு சிப்ஸ் வச்சுட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஐட்டத்துக்கும் இது பொருந்தும் ஆப்பம் இருந்தால் ஆப்பம் மாவு இருந்திருந்தால் அது ஆப்பம் கூட ஒன்று போட்டிருக்கலாம் ஆப்பத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஸோ நான் சொன்ன மாதிரி பேச்சிலருக்கு ரொம்பவே வந்து இது பொருத்தமான ஒரு தொக்கு தான் இது ஈவன் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் இருக்கும் ஒன்றுமே ஆகாது கிடையாது இப்போ நம்மளோட அருமையான ஒரு தக்காளி தொக்கு சொல்லலாம் சட்னி சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் வந்து அவங்கவுங்களுக்கு தோன்ற பேரை வச்சுக்கோங்க ஆனால் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்